தயவு செய்து தயவு செய்து வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான். யாருமே தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. இது வந்து பரீட்சை என்பது நம்மளுடைய வாழ்க்கையில போகுதுல ஒரு சின்ன பகுதி அவ்வளவுதான். அதனால மாணவ மாணவிகள் நம்ம வந்து இன்னும் வாழ்க்கை எவ்வளவோ இருக்கு. அதனால தான் இன்னும் தொழில் முனைவர் ஆகலாம். தேர்வாக அதவங்க பல பேர் பல பெரிய துறையில் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. முயற்சி செய்வது தான் முக்கியம். அதனால மாணவர்கள் யாரும் அப்படிப்பட்ட முடிவை எடுக்க வேண்டாம். அப்படியே கவுன்சிலிங் வைக்கணும். அது நம்ம நிச்சயமாக கவுன்சிலிங் பரீட்சைக்கு போகிற குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் வைக்கணும். இன்னொன்று வந்து குழந்தைங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி மாரல் கிளாஸஸும் ஏற்படுத்த வேண்டும் என்பது. அது மாதிரி தற்காப்பு கலையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் சிந்தனையில் இருக்குது. முதலமைச்சர் அவர்களோடு கலந்து ஆலோசித்து கல்வி அமைச்சரோடு கலந்து ஆலோசித்து இத்தகைய வகுப்புகள் நடத்தப்படும். அதிகாரம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டெல்லியில். நீங்கள் ஆனால் வந்து ஆளுநருக்கு அதிகாரம் கொடுத்துருச்சு, முதலமைச்சர் அதை வரவே கொடுக்காரு. நீங்கள் வந்து அதுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்க, இருந்த பிறகு வந்து கருத்து வேறுபாடு. ஆனால் வெளியில் பேசி அவர் கருத்து வேறுபாடு வருமானு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு விதத்தில் ஆளுநருக்கும் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்துட்டு நாம கருத்து சொல்ல மகிழ்ச்சியாக இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடு வராது. கருத்து என்னன்னா, டெல்லியில் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தலைநகருக்குட்பட்ட பகுதியில் உள்ள அரசியலமைப்பு சட்டத்தில் சார்ந்த துணைநிலை மாநிலம் அது. இது வந்து மற்ற துணைநிலை மாநிலங்கள். அதனால அந்தந்த மாநிலத்திற்கு என்று கடமைகளின் வரையறை இருக்கிறது. டெல்லிக்கு சுத்தமாக வேறு. ஏன்னா அப்படி உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காவல்துறை டெல்லியில் இல்லை, மத்திய அரசு தான் காவல்துறைக்கு ஊதியமெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம அப்படி கிடையாது. அதே மாதிரி அங்கே வந்து சீஃப் மினிஸ்டர்கிட்டேருந்து சில ஃபைல்ஸ் போகலை. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சீஃப் மினிஸ்டர்கிட்ட ஃபைல் வர்றது தான் நான் ஃபைனலாக கிளியர் பண்ணுறேன். அதான் அண்ணன் ரங்கசாமி கிளியர் பண்ணுறாருன்றது தான் நாராயணசாமி அண்ணனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதனால் மக்கள் சார்ந்து எல்லாமே சரியாக நடந்து கொண்டு இருக்கிறது. ₹2000 நோட்டு தடை செய்யப்பட்டிருக்கு. மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அதனால அதை பற்றி கவலை இல்லை. பட் வச்சிருக்கிறவங்க அதை எப்படி நேர்மையாக செய்து கொள்ளணும் என்பதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா அந்த அறிவிப்பை நான் பார்க்கல. துணைநிலை ஆளுநர் வந்து எல்லாத்துலேயும் எல்லா நிர்வாகத்துலேயும் வந்து தலையிடுறாங்க. இந்த கள்ளச்சார விவகாரம் வந்து எதுவுமே வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. இல்லை அது நம்ம அதாவது இப்படி குற்றச்சாட்டு என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம்ப்பா. தமிழகத்தில் அது நடந்தது மிகப்பெரிய துயரம். இது எங்கே இருந்தாலும் கட்டுப்படுத்த வேண்டியது. புதுச்சேரியில் கட்டுப்படுத்தப்படுகிறது. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதை நாம் அதிக கவனமாக இருக்கிறோம். அதனால் இன்னொன்று, அது வந்து நம்ம எக்ஸைஸ் ஆணையர் வந்து நிர்வாக ரீதியாக மாற்றப்பட்டார். உடனே ஏதோ தவறாக வந்து இந்த இந்த விஷச்சாராய விஷயத்தில் தான் மாற்றப்பட்டார்னு சொல்லலாம். தவறு நிர்வாக ரீதியாக மாற்றப்பட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.